ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே டீமஸ் லேயர் சீசன் ஃபோர் எபிசோட் எயிட்டோட பார்ட் டூ தான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை பார்க்கலையா நான் சொல்லும் போதே மேலே ஐ பட்டன்ல வரும் அதே மாதிரி கீழே கமெண்ட்லயும் நான் லிங்கை கொடுத்துருக்கேன் போய் பார்த்துட்டு வந்துருங்க அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும் சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பி போகலாம் ஹேய் நீ வந்து இப்படி பண்ண கூடாது ஹே தமோ நீ வந்து உண்மையிலே ஒரு பைத்தியக்காரியும் தான் நான் சொல்லுவேன் அதுக்கும் மேல உன்னோட கோவம் அது சுத்த வேஸ்ட் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நீயே சொல்லு உன்னோட ஹஸ்பண்டையும் உன்னோட பசங்களையும் யாருக்கும் அது என்ன நானா அது நான் இல்ல அது நீதான் நீதான் உன்னோட பசங்களையும் உன்னோட ஹஸ்பண்டையும் அப்படியே சாப்பிட்ட எனக்கு வந்து அப்படி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் ஒரு டீமோனாவே மாறியிருக்க மாட்டேன் நான் டீமனா எதுக்கு நான் அந்த டிசீஸ்னால செத்து போக விரும்பல அந்த ஒரே ஒரு காரணம் அதுக்காக வண்டிதான் நான் டீமனா மானேன் ஏன்னா அப்படியாச்சும் என்னோட பசங்கள பார்க்க முடியும்ல ஆனா நீ என்ன காரியம் பண்ணு நீ பாத்தியா நீயே உன்னோட பசங்கள கொன்னுட்ட அதுக்கும் மேல நீ நிறைய பேரை இது வரைக்கும் கொன்னு இருக்க எனக்கு அந்த டைம்ல உன்னை பார்க்கும் போது எப்படி தெரியுமா தோணுச்சு இதெல்லாம் பண்ணும்போது உனக்கு ரொம்ப ஜாலியாவும் ஃபன்னாகவும் இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சு அது உண்மைதான் நான் வந்து ரொம்ப சோகத்துனால நிறைய பேரை கொன்னு இருக்கேன் ஆனா இப்போ அந்த தப்பு எல்லாமே சரி செய்யற விதமா நான்வும் கூடிய இங்கே செத்துலான்னு இருக்கேன் சரி க்யூ நீ வந்து இவன் மேல தாக்கு இந்த சைடு கியூ காட்டுறாங்க அவன் அவனோட வெப்பனை வச்சு மோசானோட தலையை அப்படியே வெட்டி போட்டுறான் இப்போ சீன் பாஸ்ட்டுக்கு போகுது கியூ மே மாஸ்டரை சந்திச்சிருப்பால்ல அந்த சீனை காட்டுறாங்க நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மாஸ்டரை சந்திக்கும் போது மாஸ்டரோட வயசு வெறும் பதினாலு தான் இருந்தது எனக்கு அந்த டைம்ல பதினெட்டு வயசு இருந்தது ஆனா என்னால அந்த டைம்ல ஃபீல் கூட சரியா பண்ண முடியல அவருக்கு என்னோட வயசு கம்மியா இருந்ததுன்னு ஏன்னா அவரோட பிஹேவியர் அது வந்து அந்த மாதிரி இருக்கும் அந்த டைம்ல அவர் என்ன சொன்னாருன்னா எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு அதுக்கும் மேல அவருக்கு என் மேல முழுமைய நம்பிக்கை இருந்திருக்கு நான் ஒரு கொலைக்காரன் இல்லைன்னு அந்த டைம்ல நான் எந்த வார்த்தைக்காக ஏங்கி நின்றேனோ அந்த வார்த்தைகளை அவரு சொன்னாரு அவரு அதே வார்த்தைகளோட இப்ப ரொம்ப வீரமா இறந்து போயிருக்காரு சீன் பாஸ்டுக்கு போகுது அங்க மாஸ்டர் கியோமை கிட்ட சொல்றாரு இன்னமும் ஒரு அஞ்சு நாள்ல முசான் வந்து இங்க கண்டிப்பா வருவான் அந்த டைம்ல என்ன ஒரு ட்ராப்பா வச்சு நீங்க முசானோட தலையை பார்க்க வச்சிருங்க உங்களுக்கு வந்து எப்படி தோணுது அதாவது அவன் கரெக்டா அஞ்சு நாள்ல இங்க வருவானு இதுக்கு எந்த விதமான ரீசனும் இல்ல இது வெறுமா என்னோட இன்ட்யூஷன் தான் மாஸ்டர் வந்து எப்பயுமே சீரியஸா வண்டி பேச மாட்டாரு அதுக்கு மேல என்னென்ன நடக்க போது அந்த எல்லா இன்ட்யூஷனும் அவருக்கு தெரியுது அதுக்கான பவரும் அவருகிட்ட இருக்கு இந்த இன்ட்யூஷனை சில பல ஆளுங்க போர்ஸ் ஐட்டம் சொல்லிருந்தாங்க இந்த இன்ட்யூஷனுக்கு என்ன அத்தனா மாஸ்டரால பியூச்சரை பார்க்க முடியும் அங்க மாஸ்டரும் சொல்றாரு ஹே கியூமே மத்த ஆசிராஸ் எல்லாம் என்ன ஒரு டிராப்பா யூஸ் பண்றதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க அதனால தான் கியூமே நான் நேரமோ ஓன் வந்து இந்த விஷயத்தை சொல்றேன் அங்க இதனாலே வேற வழி இல்லாம கியோமேவும் அத ஒத்துக்கிறான் நான் வந்து முழுமையா நம்பிக்கை வைக்கிறேன் என்ன தாண்டி என்னோட பசங்கள யாருமே இறக்க கூடாது சீன் பிரசன்ட் குத்து என்னதான் முசானோட தலை பாந்து போய்ந்தாலும் முசானுக்கு அங்க ஒண்ணுமே ஆகல அங்க கியூமேவும் சொல்றான் அட இவனோட தலை வந்து ரீஜென்ரேட் ஆகுது அப்பனா மாஸ்டர் வந்து ஃபியூச்சரை பார்த்து சொன்னாரு அது எல்லாமே உண்மை தான் போல ஏன்னா இன்னாதான் நம்ம முசானோட தலைய வெட்டி போட்டாலும் அவனால திரும்பவும் அதை ரீஜென்ரேட் பண்ண முடியுது அதனால நம்மளுக்கு வேற வழியே இல்ல இவனை கால தலையில ஆகுற வரைக்கும் அப்படியே இவனை தடுத்து நித்தி வைக்கணும் ஆனா இது எல்லாத்தையும் நாங்க எப்படி பண்ண போறோம் ஏன்னா இவனோட ரீஜென்ரேஷன் பவர் அது மத்த டீமன்ஸ கம்பேர் பண்ணா ரொம்ப பாஸ்டா இருக்கு என்னதான் மாஸ்டர் வந்து அவரே ஒரு வெடிக்க வச்சு இவனை ரொம்ப வீக் இருக்கலாம் ஆனா எப்படி பார்த்தாலும் இவனோட ஸ்ட்ரென்த் குறஞ்ச மாதிரி எங்களுக்கு தெரியல ஆனா இப்போ எங்க கிட்ட வேற எந்த விதமான சாய்ஸும் இல்ல காலையில ஆகுற வரைக்கும் எப்படியாச்சும் இவனை சமாளிக்கணும் இப்படி இவன் சொல்லி நடக்கும் மூசானோ நம்ம கியோமே மேல பிளட் டிமன் ஆட்டை வச்சு அட்டாக் பண்றான் ஆனா கியோமே எப்படியோ அவனோட வின் பிரீத்திங் யூஸ் பண்ணி அதுல இருந்து தப்பிக்க ஆரம்பிக்கிறான்

வரைக்கும் தடுத்து நீத்தி வைக்கணும் இதுதான் மாஸ்டரோட கட்டளையும் கூட ஓ அப்போனா இவன் தான் முசானா அங்க எல்லா ஆசிராசும் இதனால சம கோவத்தோட அவங்களோட பிரீத்திங் ஆக்டிவேட் பண்ணி பயங்கரமா தாக்கலான்னு வராங்க ஆனா முசான் அதெல்லாம் கண்டுக்காம ஸ்மைல் பண்றான் அங்க திடீர் நாக்கி மேவும் இன்பினிட்டி கேசலோட டோரியும் தோந்துடுறா இதனால ஒவ்வொருத்தவங்களும் அந்த இன்பினிட்டி கேசலுக்குள்ள வீழ ஆரம்பிக்கிறாங்க அங்க இதே மாதிரி நாக்கி மேவும் அங்க இருக்கிற எல்லா டீமன்ஸ்ல இருக்க ஆப்ஸையும் அந்த இன்பினிட்டி கேசல்குள்ள அப்படியே கூப்பிட ஆரம்பிக்கிறா இதனால எல்லாருமே ஒரு இரும்பு மாதிரி அப்படியே அதுல விழ ஆரம்பிக்கிறாங்க இந்த சைடு இன்னொசுக்கேவோ அதுல விழும் போது அவனுக்கு அவ்வளவு ஆர்வமா இருக்கு இது நல்ல அதே ஆர்வத்தோட அவனோட மாஸ்க போட்டுன்னு அப்படியே சண்டை போடுறதுக்கு ஆளு ரெடி ஆகிறான் அதே மாதிரி நம்ம கென்யாவை காட்டுறாங்க அவனுக்கு ஒண்ணுமே புரியல பாவம் கண்ணு ரீலட் பண்ணும் போது அவன் எங்க வந்துட்டான்னு அவனுக்கே தெரியல இந்த சைடு இவ்வளவு அங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறா லாஸ்டா நம்ம செனிச்சுவ காட்டுறாங்க அவன் பார்த்தா இந்த வாட்டி கத்தாம ரொம்ப அமைதியா இருக்கான் ஏன்னா எப்பயுமே ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா செனிச்சு வந்து ஒரு மாதிரி கத்தின்னு இருப்பான் ஆனா இந்த டைம்ல அவன் வந்து சண்டை பொண்ணும் அப்படின்னு தான் அவனோட பார்வையை சொல்லுது அங்க இதே மாதிரி மத்த ஹாஷிராசம் இன்பினிட்டி கேசல பார்த்து ரொம்ப ஷாக் ஆயின் இருக்காங்க அங்க முசான் சொல்றான் ஹே என்ன நினைச்சு நினைந்தீங்க இந்த மாதிரி உண்மையிலேயே என்ன ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னு யோசிச்சிங்களோ ஆனா நீங்க இப்போதான் உண்மையான நரகத்துக்கே போக போறீங்க இன்னைக்கு நைட்டு எல்லா டீமன் ஸ்லேரியும் நான் வந்து காலி பண்ண போறேன் இதை கேட்டுனருக்கு தாஞ்சிரவும் அங்க கத்தி சொல்றான் அப்படி எல்லாம் ஒண்ணும் நடக்காது முசான் உண்மையை சொன்னா இன்னைக்கு நைட்டு நீ தான் உண்மையிலேயே நரகத்துக்கு போக போற அதே மாதிரி நீ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோ நான் கண்டிப்பா உன்னை தோக்கடிப்பேன் ஓ அப்பனா உன்னால அப்படி பண்ண முடியுமா அப்ப பண்ணி காட்டுறான் சொல்றா தாஞ்சிரோ காமாடோ இவன் இப்படி சொல்றதோட இங்கே இந்த சீசன் போரும் முடியுது இதுக்கப்புறம் வேற என்ன இன்ஃபினிட் இன்பினிட் கேசல் ஆறு தான் நம்ம பார்க்க போறோம் அதை ஒரு மூணு மூவியா பிரிச்சு வச்சிருக்காங்க அது எல்லாமே இன்பினிட் கேசல் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் ஆல்ரெடி ஆயிடுச்சு நம்ம அதை வந்தோன்னே சீக்கிரமா பாக்கலாம் நம்ம இந்த எபிசோட பத்தி பேசினா ஸ்டார்டிங்ல ஃபுல்லாவே பேசி தான் இருப்பாங்க ஆனா நம்ம கியோமே வந்து அங்க முசான் மலை தாக்கிருப்பாள் அதை பார்க்கும் போது என்டர்டைன்மெண்ட் டிஸ்ட்ரிக்டா இருக்கு அந்த ஃபீலிங் வந்து எனக்கு அப்படியே வந்தது அதுக்கப்புறம் நான் இன்னொரு ஒரு விஷயத்த சொன்னா முசான் வந்து அவனோட தலையை ரீஜென்ரேட் பண்ணுவால அந்த சீனை பார்க்கும் போது அட்டாக் அண்ட் டைட்டன் பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்தது ஏன்னா ஃபர்ஸ்ட் மூளை அதுக்கப்புறம் அவனோட எலும்பு கண் ஸ்கின் எல்லாமே வந்தது யார் யாருக்கு இந்த விஷயம் அப்படியே தோணுச்சு அவங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க மறக்காம கீழே லைக் பண்றேங்க நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போதான் இன்ஃபினிட் கேசலா இருக்க அந்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும் இந்த அனிமே மூஞ்சிச்சு அப்படின்னு நினச்சி நீங்க கவலையை படுத்த ஏன்னா சைட்ல ரெண்டு மூணு வீடியோஸும் வரும் அதே மாதிரி நம்ம பிளேலிஸ்ட் செக்ஷன்ல போய் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் ஆன் கோயிங் அனிமேவும் சரி ஃபினிஷ்ட் அனிமேவும் ஓடினு இருக்கு இன்ஃபினிட் டென்ரோகிராம் அது வந்து உங்க சைட்ல வரும் அதை கிளிக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க உங்களை நான் இன்ஃபினிட் கேசல் ஆர்க்ல சந்திக்கிறேன் அது வரைக்கும் சைனரா